பேர் போலீஸ்காரங்க நின்னாங்க. உள்ள உள்ள லைட் எல்லாம் போட்டு காலிங் பெல் அடிச்சு கதவை தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருந்தாங்க. யாரு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்க நாங்க அட்ரஸ் கேட்டு வந்திருக்கோம், அட்ரஸ் சொல்லுங்க, நீங்க முதல்ல கதவை திறங்க அப்படின்னாங்க. அட்ரஸ் கேட்கறதுக்காக இவங்க கதவை திறந்த உடனே உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. கேட்டவுடனே உங்க சொன்னோடனே உங்களை தான் என்கொயரி பண்ண வந்திருக்கோம் வாங்க அப்படின்னு. என்ன சொல்றதுனே ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் நான் ஃபோன் பண்ணி எங்க குழந்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்க என்ன செய்யணும் எனக்கு தெரியல, எங்க வீட்டுக்காரர் ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்குள்ள கதவை உடச்சிடுற மாதிரி அந்த மாதிரி தட்டினாங்க. பிள்ளைங்க ரெண்டும் ஆல்ரெடி ஆழ்ந்தது ரெண்டும் பதறிட்டோம். எல்லாருமே வந்து நின்று அவன் வந்து என்னன்னு கேட்டு சின்னத்தையும் மகனும் வந்தாங்க. வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிறாங்க. நீ வந்துருக்கல்ல உங்க அண்ணன், நீ வந்தீங்கன்னா பொண்ணை அரெஸ்ட் பண்ணி நாங்க கூப்பிட்டு போறோம், உங்க அண்ணன் வந்துருவாங்க. வந்து சித்தார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னன்னு வந்து கேட்டு கூட்டு போச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. கலெக்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திரும்ப திரும்ப போலீஸ்காரங்க ராத்திரில தூங்க விடாம எதுக்காக வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணணும்? ஒரு தப்பு யாரும் செய்யல. போராட்டத்துல நாங்களும் ஒரு ஆளும் போராட்டத்தை போனோம். மற்றபடி எந்த ஒரு தப்புலையும் நாங்க முன்னாடி போய் எதையுமே செய்யல. ஆனா போலீஸ்காரங்க பேசுறத கேட்க முடியல. அவங்க பண்றதும் அப்படிதான் இருக்கு. இவங்களெல்லாம் எப்ப விடுதலை பண்ணி வெளியே வருவாங்க? இப்பதான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கலெக்டர் எல்லாத்தையும் விடுவிச்சேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாம் நியாயமா நடந்தா சரி, மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கொடுங்க. வீட்டுல இருக்க முடியல, பாத்திரம் ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சரி. பொதுமக்களுக்கு ஓப்படுத்தி பொதுமக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. பிள்ளை குட்டி எல்லாம் என்ன செய்யும்? என் பேரு பிரபா, நாங்க பிஎன்டி காலனி. சாதாரணமா நாங்க வந்து நைட்ல தூங்கிட்டு இருந்தோம். வந்து டம்ப டம்னு கதவை தட்டினாங்க. தட்டினவொடனே என்ன அப்படின்ட்டு எழுந்திரிச்சு கதை திறந்தேன். திறந்த உடனே உங்க பையன் இங்க, உங்க பையனுங்க, நாங்க பையன் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்குனாலே வீட்டுக்குள்ள கடக்கடானு போயிட்டாங்க. போய் எல்லா வீட்டுல படுத்திருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு சின்ன கை குழந்தை வந்து எந்திரிச்சு அழுது அழால சின்ன பிள்ளை அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே கூப்பிட்டாருங்க. எதுக்கு கூப்பிடுங்க சார் அப்படின்னா, உங்க பையன் போராட்டத்துக்கு போனால அதனால நாங்கள் கூப்பிடுறோம் அப்படிங்காங்க. ஆனால் 15 பேர் இருக்கும் வீட்டுக்குள்ளே, சுற்றி உள்ள வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து கதவெல்லாம் டம் டம்னு அடிக்காங்க. ஒருத்தவங்க கூட போலீஸ் ட்ரெஸ்ஸே போடலை. எல்லாம் இப்போதான் வந்திருக்காங்க. வந்து ரோட்டு வரைக்கும் இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க. அவனை எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல, எங்களுக்கு தெரியப்படுத்தலை. நாங்களும் அதான் கலெக்டர் வந்து மனு கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். என் பேர் ஜெயா, மீளவிட்டா.